சினிமாவுக்கு வயசு ஒரு தடையே இல்லைங்க. இளம் வயசுலேயே சாதித்தவங்களும் இருக்காங்க, நடுத்தர வயசில் சாதித்தவங்களும் இருக்காங்க, முதுமை பருவத்தில் சாதித்தவங்களும் இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதிய படைப்பாளர்களோட வருகையால் சினிமாவிலையும் மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சமீப கால வருடங்களில் தமிழ் சினிமாவில் இளம் திறமையாளர்களோட வருகை அதிகமாகவே இருக்குது. அவங்களோட திறமைகளை பயன்படுத்திக்கிறதுல சீனியர் ஹீரோக்களும் தயக்கம் காட்டுறதே இல்லை, உடனே அவங்களோட திறமையையும் பயன்படுத்திக்கிறாங்க. சீனியர் ஹீரோவான கமல்ஹாசன் இப்போ நடிச்சிட்ருக்க விக்ரம் படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், அவர் ஒரு இளைஞர் தான். ரஜினிகாந்துடைய 169வது படத்தை இயக்க இருக்க நெல்சன் திலீப்குமாரும் ஒரு இளம் இயக்குனர் தான். இவங்க ரெண்டு பேரும் தங்களோட முந்தைய படங்களில் தனித்துவமாக தெரிஞ்சாங்க. விஜய் நடித்த மாஸ்டர் படத்தை இயக்குனதுக்கு அப்புறம்தான் கமல்ஹாசன் நடிக்கிற விக்ரம் படத்தை இயக்கிற வாய்ப்பு லோகேஷ் கனகராஜுக்கு கிடைச்சிது. விஜய் நடிச்சிட்ருக்க பீஸ்ட் படத்தை இயக்கி முடிச்சிருக்க நெல்சன் திலீப்குமாருக்கு அடுத்து ரஜினிகாந்த் நடிக்கிற படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விஜய் நடித்த படத்தை இயக்குனதுக்கு அப்புறம்தான் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன ஒரு ஒற்றுமைன்னு பாருங்கள். இந்த இளம் இயக்குனர்களோட இயக்கத்தில் கமல்ஹாசனையும் ரஜினிகாந்தையும் மாறுபட்ட கோணத்தில் பார்க்கலாமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.